கர்த்தர் கிருபையாய் இந்த பரிசுத்தமான இந்த மனமகிழ்ச்சி நாளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். குடி சேர்த்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாகி நாம் இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் பரிசுத்த ஓய்வு நாளின் அடையாளமாய் இந்த நேரத்தில் தெய்வ சமூகத்தில் தெய்வ பிள்ளை நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் உயர்த்தி மயப்படுத்தி பாடி துதித்து நம்முடைய எண்ணத்தை நம்முடைய சிந்தையை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்திற்குள் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவோம். நம்முடைய கரத்திலே முற்றிலும் நாம் ஒப்பு கொடுத்து தேவன் இந்த மகிமை நாளை நமக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் தேவன் நமக்கு மாற்றி கொடுத்து கர்த்த நம்மை பலப்படுத்த முடியாய். நம்மெல்லாம் மாவில் நிறைப்பட்டு கரளை தட்டி துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு மை துதிப்பேன் என்று 17வது பாடலை புத்தகத்தில் வைத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் பாடி துதித்து தேவநாமத்தை மயப்படுத்த இந்த வெள்ளை நாம் ஆராதிப்போம். துதிசை மனமே தினம் துதிசை துதிசை மனமே தினம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு துதிசை மனமே நிலம் துதிசை துதிசை மனமே நிலம் மட்டும் நடத்திய தேவரை துதிசை இம்மட்டும் நடத்திய தேவரை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு தரமதில்லேதிலாம் உன்னை தரமதில்லேதி சேதிய நன்மைகள் யாவும் முகம் கழித்தாரே சேதிய நன்மைகள் யாவும் முகம் கழித்தாரே துதிசை மனமே துதிசை 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 இம்மட்டும் நடத்திய தேவனை துதிசை இம்மட்டும் நடத்திய தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு வழியில் பாடுகள் பல நிறத்தோடும் ஏகிலோ வழியில் பாடுகள் பல நிறத்தோடும் ஏகிறேனும் சாய உள்ளதை தானே துதிசை மனமே தினம் துதிசை துதிசை மனமே தினம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்திய தேவனை துதிசை இம்மட்டும் நடத்திய தேவனை சேதம் வராமல்
எல்லா துதிப்போம் மட்டும் நடத்திய தேவனை இன்றோ நன்றி மிகுந்த மனதோடே நன்றி மிகுந்த மனதோடே தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாரும் தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாரும் தூயரின் கையில் சாயல் உள்ளதை நினைத்தே தூயரின் கையில் சாயல் உள்ளதை நினைத்தே மன தாழ்மையோடு கூட தெய்வ சன்னிதானத்தில் ஓடி வந்து
கடந்த வருஷம் எல்லாம் என்னை காத்தவர் நுழைந்திருக்கிற வருஷத்திலையும் நரசாங்கம் இப்படிப்பட்ட தடைகளை கொடுத்தாலும் என் தேவனை ஸ்தோத்திரிக்க என் தேவனை கனப்படுத்த எனக்கு எந்த தடையும் இல்லை. ஆகவே இந்த நாளில் நான் ஆண்டவருக்கு நான் விசேஷித்து ஒரு தேவனுக்கு ஸ்தோத்திர பலியாக இந்த பரிசுத்த ஆராதனையில் நான் வந்திருக்கிறேன். என்ன தேவ பிள்ளைகள் நீ நன்றியாய் கர்த்தரை துதி, உள்ளத்தின் ஆழத்திருந்து கர்த்தரை ஸ்தோத்ரி, தேவனுடைய நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திருந்து மகிமைப்படுத்து. தேவன் அப்பொழுது உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை உயர்த்துவார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதில் எவ்வளவு சந்தேகம் இல்லை. 18வது பாடல், ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதளவும் அனுதின ஜீவியத்தில் எல்லா தேவ பிள்ளைகள் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளாக்கினார். கரையில் எல்லாரும் உற்சாகமாய் தட்டி தேவனா மயமைக்கன்று ஆவியில் நிறையப்பட்டவர்களாய் கண்ணில் மூடி பரவசத்தோடு இந்த பாடலை பாடி நாம் ஆராதிப்போமா. Hallelujah.
நன்றியால் பாடிடுவேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நான் உள்ளத்தின் ஆழத்திற்கு நான் நன்றியோடு கூட பாடுவேன். எல்லாருக்கு தெரிந்த வார்த்தை லூக்கா 17, குணமாக்கப்பட்டவன் 10 பேரை நான் குணமாக்கினேன், ஆனால் என் அந்நியன் இந்த புறஜாதியா அவன் ஒருவன் மாத்திரம் தான் அவன் எனக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறான். மற்ற 9 பேர் இங்கு எங்கே கர்த்தருடைய வேலையா, வருமானமா, உலகமா, அல்லது உலக ஆசை இச்சைகளா? நேற்று பைபிள் ஸ்டடியில தான் நான் பார்த்தோம், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் அவள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில் தொழுது கொள்ளாமல் அவள் இச்சைக்குள் போனபடியினால் அவர்களை தேவன் வாதையினால் வாதித்தார் என்று நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம். அதற்கு பயந்து வருகிற பிள்ளைகளுக்கு தான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் தான் எனக்கு தேவை. ஆன் தேவன் இந்த குறித்த நேரத்தில் 8 மணி நேரின் வேலைக்கு போக மற்ற ஒரு சில நேரத்தில் நான் கர்த்தரை கனப்படுத்துகிறேன், ஆண்டவர் எனக்கு தேவை என்று யாரெல்லாம் நம்பி விசுவாசித்து தேவனை கனப்படுத்துகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி.
நீ உதாரசமாய் இயேசுவை போல உலகத்தோடு கூட வாழ்ந்து நீ தெரிந்து கொண்டு என் ஜீவனை காப்பாற்றும் எனக்கு இப்படிப்பட்ட விடுதலை தாரும் என்றால் தேவனும் இல்லை சபையும் இல்லை. கர்த்தருக்கேற்ற நிலைமையில் நாட்களை ஆண்டவருக்கென்று நீ சேஷித்துக் கொண்டு தெய்வ பிரசன்னத்தில் தேவன் இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே கர்த்தரை நான் கனப்படுத்துவேன் என்று அந்த ஒரு மனுஷன் நன்றி செலுத்த வந்தபோது தேவன் அந்த நன்றியை கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். உன் காணிக்கை கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். நம்மால வெள்ளி தெய்வ பிள்ளைகள் நன்றி உள்ள வந்திருக்கிற தனிப்பட்ட விதத்தில் தெய்வ பிள்ளைகள் நான் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தட்டும். எல்லா தெய்வ பிள்ளைகள் நன்றியால் பாடிடுவேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நமக்கு அளித்த கர்த்தரை பயன்படுத்தி மெல்ல உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிப்போமா.
தட்டி தெய்வ நாமமே நான் நினைக்கிற ஒரு நன்றியுள்ள ஒரு தேவ பிள்ளை, நீ செய்து வந்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நான் காணிக்க எண்ணத்தை செலுத்த முடியும். வானமும் பூமியும் என் கர்த்தருடையது, அவர் உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கினாலும் நம்மை நாமே வருகின்ற காணிக்கையாய் அர்ப்பணிக்கப்படும் போது அந்த நன்றியுள்ள பலியை நம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்மை கனப்படுத்துகிற நல்ல ஆண்டவர் இந்த மாலைப்பள்ளையிலே நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பரிசுத்தமான நல்ல ஆராதனையில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம் தேவனை சேவிக்க ஞாயிற்றுக்கிழமை அடையாளமான இந்த மாலைப்பள்ளையில நாம் கூடி வந்திருக்கிறோம். இதுதான் பரிசுத்தமான நாள். இது கர்த்தருக்கு உண்டு பண்ணின நாள். நம்ம எல்லாம் உலகால் படித்து அண்டருடைய கருத்தில் அர்ப்பணித்தவர்களாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் என் வாழ்க்கையிலே இவ்வளோ பிரிதான கிருபைகளை தேவனை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே நானுமை ஸ்தோத்திரிக்கவும் நானுமை ஆராதிக்கவும் உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த நான் இந்த வெளியில வந்திருக்கிறேன். என்னை ஒரு விசை கூட என்னை நீர் ஆசீர்வதியும் உடைய வருகை மகா சமீபம் எக்கால சத்த வானில் துணித்திடதே. எல்லா தேவ பிள்ளைகள் அந்த சத்தத்தை யார் நீ கேட்க முடியும்? எக்கால சத்தத்தை நீ கேட்க முடியுமா? ஆண்டவருடைய செவி நிவிருத்த சேதனை நீ பண்ணப்பட்டிருக்கிறீரா? தேவனுடைய மகத்துள்ள கிருபையின் வல்லமையை ருசித்து பார்த்து வருகிற வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாக நம் அனைவருக்கும் கர்த்தர் மகத்துவம் உள்ள ஒரு பெரிய கிருபைகளை நமக்கு ஆண்டவர் தந்து வருகிறார். 22ஆம் வருஷம் 7ஆம் தேதியிலேயும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை நாம் பிரவேசித்து தெய்வ நாமத்தை நாம் விடுதலையாக நாம் மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரிக்க பயத்தோடு நடுக்கத்தோடு கூட நாம் அவரை பணிந்து கொள்ள கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற நம்மை நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவன். நீங்கள் என்ன ஏக்கத்தோடு என்ன பாரத்தோடு வந்திருந்தாலும் நம்முடைய அனைத்து விண்ணப்பங்களை நமக்கு கேட்டு நமக்கு கிருபையாய் பதிலளிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம எல்லா கரலோகத்தை நன்றியில் இருந்தோடு கூட ஸ்தோத்திரித்து நாம் செவிப்போம்.
Hallelujah.
உலகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானே சபீமமாய் இருக்கிறார். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும்
வருகிறவருமாகிய சர்வ வல்லமுடைய தேவனை நோக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே முள்ளில் பாதையில் நடக்க போதெல்லாம் நீர் ஆண்டவரே என்னை தாங்கினீரே சொப்பா. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை தோளில் மேல் சுமப்பது போல நீர் என்னை சுமந்து வந்த தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. முள்ளில் பாதையில் நான் நடக்கும் போதெல்லாம் உம்முடைய கரம் என்னை தாங்கினதற்காக எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ராஜா. ஹல்லேலூயா. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும், உம்மை போல தெய்வம் இல்லை, நன்றி 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 நன்
பிரசன்னத்தை உணர்ந்தவளாய் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு அவர் துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கமடியேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கமடியேன். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை தருகிற தேவன். அந்த ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் உம்மை நம்பியிருக்கிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனதை மாற்ற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாரும். அவர் சொன்னால் இயேசுவின் நாமத்தில் ஆமென்றும் ஆமென் என்று நடப்புகிற தேவன். இந்த மலவழியில் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நம்பத்தக்கவர். இந்த உலகத்தில் ஒரு தெய்வன் உண்டானால் அவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு ஒருவரும் அல்ல. ஆண்டவரே, உன் வாழ்க்கை பிரயாணம் எல்லாம் உனக்கு ஒரு மேகம் உனக்கு முன்பதாக சென்று எல்லா கொலனான வழிகளை செவிப்படுத்துகிற தேவனை ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நாமத்தை உயர்த்துவோமா. உம்மை நம்பியிருக்கிறேன். செய்பவரே நம்பத்தக்கவர், நீர் ஒருவர் தான்.
என்னை பெருக செய்பவரே அற்பமான ஆரம்ப கை சம்பூரணமாய் மாற்றினே நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே அற்பமான ஆரம்ப கை சம்பூரணமாய் மாற்றினே குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் பொறுத்தி எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் பொறுத்தி முடிவு விசேஷமாயிருக்கும். ஆண்டவர் பெரிய கூட்டத்தை எல்லாம் பார்க்கவில்லை, சிறு கூட்டமே. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். அவர் எல் ஷடாய் தேவன். இந்த மாதவெளியில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே? எத்தனை ஆத்துமாக்கள் இந்த பாக்கியம் இந்த ஸ்லாக்கியம் இல்ல செவ்வாய் இந்த அரசு என்னென்ன தடைகள் எங்களுக்கு கொடுத்தாலும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நம்முடைய மகிமையுடைய பிரசன்னத்தை எந்த மனுஷனும் அடைக்கப்பட முடியாது ராஜா. நீர் எங்களுக்காக திறந்த வாசலை ஒருவனும் அடைக்கப்பட முடியாது ஆண்டவரே. காரணம் எல் ஷடாய் சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் என்னோடு இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்தவளா. ரெண்டு கரங்களை பல்லவத்துக்கு நேராக உயர்த்தி நீ மட்டும் எங்களை நடத்தி வந்தீங்களப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. ஆஸ்ரயவு நீனே இயேசையா, மன ஆதாரவு நீ.
மன தைரியத்தை எங்களுக்கு தந்து நீர் எங்களோடு இயேசப்பா இருக்கிறத யாராலும் தடப்பட முடியாது ஆண்டவரே. ஆகவேதான் நீர் கையால் செய்யப்பட்ட இந்த ஆலயத்தில் நீர் வாசப்படாதபடிக்கு நிரந்தரமாய் நீர் எங்களோடு இருக்கிறபடினால் ஆண்டவரே எங்களை ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் நீர் மாற்றி இருக்கிற தெய்வத்துக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாஞ்சியோடு வந்திருக்கிற இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இயேசப்பா ஆண்டவருடைய வசனம் ஆண்டவரே எங்களை தேற்றுகிறதப்பா. உம்முடைய வசனம் உடைந்திருக்கிற எங்களை உருவாக்குறது ஆண்டவரே. வசனம் இல்லாதவர்களை இருக்கிறவனமாய் அழைக்கிறது. இந்த வார்த்தைக்காக ஏங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு மோசேக்கு நாவாயிருந்தது போல இந்த மாலவெளி நாவாயிருந்த எங்கள் தலைமை பொதுவரோடு நீர் பேச முடியும் அந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான் என்று சொன்னீங்களா ராஜா. நாங்கள் பிழைக்க அந்த வசனம் தான் எங்களை வாழ வைத்திருக்கிறது ராஜா. உடைய வார்த்தை சொல்லுகிறது வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச நாட்கள் இனி வர இருக்கிறது ராஜா. அதற்கு முன்பதாக ஆண்டவரே இந்த கொடுக்கிற இந்த ஆழமான சத்தியங்கள் எல்லாம் என்னுடைய இருதயத்தின் பலகைகளை எழுதி கொண்டு ஆண்டவரே என்னுடைய நாம மகிமைக்காய் அந்த தியானத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவரே அகமகிழமடியாய் சாமியலை போல லீதியாலை போல ஆண்டவரே இந்த வார்த்தை கிடைத்தவுடனே நாங்கள் உட்கொள்ள முடியாது. இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை நாங்கள் திருப்புகிறோம். அந்த ஒவ்வொரு வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்து 100 மடங்கு பலன் தருவதாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் யாரும் உட்காரும். ஹலெலூயா. கர்த்தர் எழுப்பின இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக இந்த பரிசுத்தமான இந்த நல்ல ஆராதனையிலும் தெய்வ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நாம் அவரை பணிந்து கொள்ள ஸ்தோத்திரிக்க கர்த்தர் இம்மட்டும் நமக்கு கிருபை பாராட்டின ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ள ஸ்தோத்திரத்தை பலியெடுக்க தெய்வ சன்னிதானத்தில் ஆராதிக்க தொழுதுக்குள்ள நாம் கூடி வந்திருக்கிறோம். இப்படி சேர்ந்திருக்கிற நம் அனைவரையும் ஆண்டவர் இந்த வாரம் முழுவதற்கும் இந்த மாதம் முழுவதற்கும் இரட்டிப்பான நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவராக. நாம் தியானித்த சங்கீதத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை வசனமானது 7 தரும் உருக்கி மண் குகையில புடமிடப்பட்டு இந்த சுத்த சொற்களாகி இந்த தேவனுடைய வசனத்தை நாம் சாந்தத்தோடு பயத்தோடு நெடுக்கத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல நம் அதன்படி நடப்போமானால் ஆண்டவர் நம்மை கனப்படும். என்னோடு கூட வேதத்தெடுத்த தெய்வ பிள்ளைகளில் 1 கொரிந்தியரின் 15:57 நாம் வாசிக்க கேட்போம். 1 Corinthians 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கொரிந்து சபைக்கு அவர் எழுதப்படும் போது இந்த 15 ஒரு பரிசுத்தவான்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பெரிதான ஒரு ஐக்கியத்தை குறித்தும் ஒரு பரிசுத்தவான்கள் தேவனுக்கென்று பூமியிலே வாழ்ந்த முடிவின் நாட்களில் எப்படிப்பட்ட தெய்வ ராஜ்யத்திற்குள் பிதாவோடு கூட அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பார்கள் இருக்க போகிறார்கள் என்றுதான் இந்த 15 பவுல் அப்போஸ்தலன் அவர் எழுதியிருக்கிறார். உலகத்தையும் விட்டு பிரிந்து ஒரு தெய்வ ராஜ்யத்திற்குள் நாம் எப்படி இருக்கப்பட போகிறோம் அதற்கு தேவனை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு அல்லது ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார்? நாம் பெற்றுக் கொள்ளுகிற நன்மையை நாம் எதிர்பார்க்கலாம், நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்கலாம். நாம் கேட்டதெல்லாம் நமக்கு கிடைத்து விட்ட உடனே ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுத்து விட்டார் என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்க கூடும். ஆனால் அந்த நிலைமையில விட இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன் நிலைமையில அவர் எழுதும் போது மத்தேயு 16:28 நாம் வாசிக்கும் போது இங்கே நிற்கிறவர்களில் சில மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ரிசித்து பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எதிலே ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார் என்றால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பரிசுத்தவான்கள் மரணத்தை காணாதபடிக்கு ஒருவேளை வருகையில் எடுத்துக் கொள்ளப்படலாம், ஒருவேளை மரணத்தை ரிசித்து பார்க்காமலேயே தெய்வனுடைய ராஜ்யத்தில் வருகையில் அவர் எடுத்துக் கொள்ளப்படலாம். ஒரு தரித்திரனாக
தேவன் அவன் மரித்தபோது உடனே அவன் தேவ ராஜ்யத்தில் அவனை சேர்த்து கொண்டார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நாம் சகலவற்றிலே ஜெயம் பெற்று இருக்கலாம், ஆனால் நம்மை ஆவி ஆத்மா சரீரமானது தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் போது அந்த ஜெயத்தை குறித்து நம்முடைய சரீரத்தை வேட்டை ஆட சத்ருவானவன் எந்தெந்த விதத்திலேயோ நம்மை வகை தேடி விட்டான். இந்த சரீரம் தேவனுக்கு உரியது என்று கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அறிந்திருக்கும் போது சத்ரு பல விதத்தில் வேட்டையாடுகிறார். யூதாவின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் மோசே மரித்த போது அவனுடைய சரீரத்தை வேட்டையாட சாத்தான் மோசே சரீர தண்டையில் வந்து நிற்கிறார். அவருடைய தெய்வ தூதர்களும் அந்த மோசையினுடைய சரீர தண்டையில் வந்து நிற்கிறார்கள். இன்னைக்கு சாத்தான் சொல்லுகிறார், இந்த சரீரம் எனக்கு சொந்தம் என்று. ஆனால் தெய்வ தூதர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, இந்த சரீரம் எங்களுக்கு சொந்தம், எங்கள் தேவனுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு ஏன் மோசே ஒரு 32 லட்சத்து ஜனத்தை வழிநடத்தின ஒரு பரிசுத்தவான், 40 வருஷம் வல்லமையாய் ஊழியம் செய்வதற்கு 80 வருஷம் அவர் ட்ரைனிங் எடுத்து அவருடைய ஆயுசு நாட்களில் 120 வருஷத்தை அவர் ஜெயமாய் தன் ஊழியத்தை செய்து முடித்த ஒரு பரிசுத்தவானுடைய சரீரத்தை, ஒரு அப்போஸ்தலனுடைய சரீரத்தை எப்படி சாத்தான் அந்த சரீரத்தை மேற்கொள்ளப்பட முடியும்? 2 ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகம் எழுதின புஸ்தகம் 3 அதிகாரத்தில் ஒரு முட்சியடியானது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அதன் நடுவிலே தெய்வனாகிய கர்த்தர் நிற்கிறார். மோசே கிட்டே வரும்படியாய் அவர் ஊழியத்திற்கு அழைத்த முதல் அழைப்பின் போது அவர் கிட்டே வரும்படியா வந்தபோது தெய்வனாகிய கர்த்தர் சொன்னார், மோசே என் கிட்டே நீ சேராயாக, நான் நிற்கிற பூமி பரிசுத்தமானது, உன் பாதரட்சியை கலட்டிட்டு நீர் என்னிடத்திலே வா என்று சொல்கிறார். இன்னைக்கு மோசே அந்த பாதரட்சியினுடைய ரகசியம் என்ன? அவர் இன்னும் ஆயத்தமாக்கப்பட முடியாத ஒரு ரகசியம். எபேசியர் 6 அதிகாரத்தில் 13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொண்டவர்களாய் என்று பவுலப்போஸ்தலன் எபேசிய சபைக்கு எழுதுகிறார். அப்ப நம்ம ஆயத்தம் இல்லாமல் எந்த ஒரு ரகசியத்தை செய்ய முடியாது. பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கப்படுவதற்கு ஆயத்தம் இல்லாமல் இந்த பூமியிலிருந்து நாம் எடுத்துக் கொள்ளப்படவும் முடியாது. அந்த ஆயத்தத்தை குறித்து தான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் வந்து பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பாடி துதிக்கும் போது நம்மை நாமே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 2வது ரகசியம், அவர் மலையினத்தில் போய் தண்ணீருக்காக நீ பேசு என்று சொன்னால் ஆதி முற்பிதாக்கள் அல்லது அவர் தம்முடைய வாழ்க்கையில கொடுத்த இந்த இஸ்ரவேல் சனங்கள் கொடுத்த அந்த உபத்திரவத்தில் முந்தி எப்படி கன்மலைய கோலினால் அடித்தாரோ அவர் அடித்ததினால் ஆண்டவர் கோபம் அடைந்தார் என்று வேத வசனத்தில் என வாசிக்கிறோம். இன்னாலும் மோசே இன்றைக்கு தெய்வ ராஜ்யத்திற்குரியவராய் இருக்க முடியும். இதனுடைய ரகசியம் என்ன? அவர் கர்த்தருடைய பிள்ளையாகவும் அவர் தேவனுடைய பிள்ளையாகவும் அவர் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவர் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் மறுரூப மலையில் ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்படும் போது எலியாவும் மோசேயும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலே நின்று அவருக்கு பேசுகிறவர்களாய் காணப்பட்டு மத்தேயு 17வது அதிகாரத்தினுடைய இந்த காட்சி எப்படி மோசே தெய்வ ராஜ்யத்திற்குள் வந்தார். சாத்தான் கிட்டே வந்துட்டானே, அவருடைய சரீரத்தின் போது தேவனிடத்தில் தற்கிருத்து பேசுகிறானே. இந்த சரீரம் 2 ரகசியத்தை வைத்து இந்த சரீரம் எனக்கு தான் சொந்தம் என்று பேசுகிறானே. ஆனால் ஆண்டவர் விட்டாரா? இல்லை. பரலோகத்தில் இருக்கிற ஆர்க்ஏஞ்சல் ஆஃப் காட், தி ஆர்க்ஏஞ்சல் ஆஃப் மைக்கேல், இந்த மீகாவேல் தூதனை தேவனாகிய கர்த்தர் கட்டளை கொடுத்து அங்கே பூமியில் இருக்கிறதானே அந்த தர்சனாகிய மோசேயின் சரீரத்தை இந்த பிசாசானவன் எடுத்துக் கொள்ள முடியாமன் போய் கொண்டிருக்கிறான் என்று வேகமாய் காபிரியல் தூதன் பறந்து வந்தால் பிசாசுடைய சேனை கூட்டம் மோசேயினுடைய சரீரத்தடையிலே நின்று கொண்டிருக்கிறது. அப்படியானால் மீகாவேல் அந்த சாத்தானோடு எதிர்த்து போராடுகிறான். எப்படி போராடினார்? ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்குரிய பாதையில் சாத்தமும் அமைதியுள்ள ஆவியோடு கூட
அதே அந்த வசனம் யூதாவில் வாசிக்கிறோம், அவனை தூஷணமாய் கடிந்து கொள்ள துணியாமல். வேதம் சொல்லுகிறது, அந்த தூதன் மீகாவில் சொல்லுகிறான், அவனை தூஷணமாய் கடிந்து கொள்ள துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. வேதம் சொல்லுகிறது, சாத்தான் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டான். தேவனுடைய ராட்சியத்தில் புறப்பட்டு வந்த மீகாவில் தூதர்களும் தேவனுடைய சரீரமாகிய மோசே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். தேவனை அடக்கம் பண்ணினார் என்று உபாகமம் 34 அதிகாரம் சொல்லுகிறது. சாத்தான் வெட்கப்பட்டு போனான். இன்னைக்கு நாம் மறிக்கிறது உண்மையானாலும் அல்லது எடுத்துக் கொள்ளப்பட்டுகிறது உண்மையானாலும் நம்மிடத்தில் யார் வருகிறான், யார் வரப்போகிறான், நாம் யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? பவுல் சொன்னார், நாம் எதுல துணிகர முடியவர்களாய் இருக்கிறோமோ அதற்கு நாம் அடிமைகளாய் இருக்கிறோம். துணிஞ்சி எந்த ஒரு பாவத்தையும் அக்கிரமத்தையும் நாம் செய்து அடிமையாய் மாற்றப்பட்டு விட்டோமோ அதற்கு தெய்வ பிள்ளைகளாகி நாம் அடிமைகளாய் இருக்கிறோம். ஆகவே இங்கே நிற்கிறவர்களில் தெய்வ சன்னிதானத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம் நிற்கப்படுகிற தெய்வனுடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற தெய்வ ஆவியான உலாவுகிற இந்த இடத்தில் நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய வல்லமையோடு கூட வானத்திலிருந்து புறப்பட்டு பூமியிலே வருவதற்கு முன்பதாய், இரண்டாம் வருகைக்கு முன்பதாய் அவன் மரணத்தை ருசித்து பார்ப்பதே இல்லை. இருக்கமான தெய்வ பிள்ளையே, இது ஆவிக்குரிய மரணத்தை குறித்து ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறார். இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் கடைசி 4 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களால் இந்த மரணம் எப்படி தெய்வ பிள்ளைகளை சந்திக்க முடியாது என்று அவர் வெளிப்படுத்துகிறார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று பேதுருவோடு கூட சொன்னார். ஆகையால் அந்த சீஷன் என்றால் யோவான் அப்போஸ்தலனை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த சீஷன் மரிப்பது இல்லைங்கிறதான பேச்சு சகோதரர்களுக்குள்ளே பரவிற்று. ஆனாலும் அவன் மரிப்பது இல்லை என்று அவர் சொல்லாமல், நான் வருமளவும் இவன் உலகத்தில் வாழ எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இந்த வசனம் உங்களுக்கு தெளிவாய் விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகினால தான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை விடுகிறதற்கு முன்பதாய் தம்முடைய அருகாமையில் இருந்த இந்த யோவான் அப்போஸ்தலனாகிய சீஷன் அந்த கல்வாரி சிலுவையில் அண்ணன் இருக்கும் போது சிலுவையில் ஆண்டவர் யோவான் அப்போஸ்தலனை அழைத்து அவருடைய தாயாகிய மரியாளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார், சீஷனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். சீஷனே இதோ உன் தாய், சகோதரியே தாயே அதோ உன் மகன். இந்த ஸ்திரீ ஸ்திரியே என்று ஆண்டவருக்கு சொல்லும் போது சபை இந்த ஸ்திரீ ஆகிய சபையை யாரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், யோவான அப்போஸ்தலர் என்றால் இந்த 12 அப்போஸ்தலர்களிலே ஒரு மூத்த ஒரு வயதானவர் 92 வயது வரை அவர் சபையிலே ஊழியம் செய்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறார். அவர் செய்த அந்த நாட்களில் அவர் பிள்ளைகள் எல்லாம் அவர் பெற்று அந்த பிள்ளைகளை தேவனுக்குரிய பயபக்தியிலே வளர்த்தார் என்றும் நிருபத்திலே 3 நிருபத்திலே நாம் தெய்வ பிள்ளையை வாசிக்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மரிப்பதில்லை, நான் உலகத்தில் வருமளவும் அவன் உயிரோடு கூட இருப்பான், அவன் சபைக்கு தகப்பனாய் இருப்பான், அவன் சகலவற்றை நடத்துவான். எல்லா சீஷர்கள் அநேக பேர் சிலுவில் அறையப்பட்டும் சிறசேதம் ஆக்கப்பட்டும் அறிந்திருக்க கூடும், ஆனால் இந்த யோவான் அப்போஸ்தலன் மாத்திரம் அதிகமான பிள்ளைகளை பெற்று தேவனுடைய பயபக்தியிலே வளர்த்து அநேக சபைகளை அவர் ஸ்தாபித்து பலிவீனத்தின் நிமித்தம் மரணத்தை அவர் சந்திக்கிறது போல சந்தித்து அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருடைய கல்லறை இதுவரை ஒருத்தருக்கும் தெரியல, அவர் என்ன நடந்தது என்று தெரியவில்லை, அவர் மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டாரா என்பது தெரியாது, சரித்திரம் அதற்கு சாட்சி இல்லை.
சரித்திரம் அல்ல அவருடைய சித்தப்பருடைய தகப்பன் எல்லாம் தலப்பாய் கலட்டி அவருடைய பாதத்தில் வைத்து இந்த வம்சத்திற்குள் நீ போகாதே, நம்முடைய வம்சம் ஜாதி வேற என்று அவர் எவ்வளவெல்லாம் சொன்னார்கள் அவர் சொல்லிவிட்டார். அவர் அன்பை ருசித்து விட்டேன், அவர் யார் என்று எனக்கு தெரியும், அவர் தான் மெய்தீவனாக கர்த்தர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். தரிசனத்தில் வந்து பேசினார், ரயில்வே டிராக்ல படுக்க போன என்னை என் ஆண்டவர் தூக்கி எடுத்து அவருடைய முகத்தை எனக்கு காண்பித்து வெளிப்படுத்தி உன்னை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொன்ன பிறகு நான் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தேடாமல் என்னால் இருக்க முடியாது, அவரை நாம் அறுதலிக்காமல் என்னால் இருக்க முடியாது. பயங்கரமான பாய்ச்சனை ஊற்றி அவரை சாகடிப்பதற்காக கொடுத்தார்கள், அந்த பாய்ச்சனம் அவர் குடித்து ஆண்டவருக்கு நேராக சொன்னார், என் ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, பிசாசின் கரத்திலேயோ என் குடும்பத்தார் கரத்தில் இல்லை, என் ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சாதர் சுந்தர் சிங் ஒப்பு கொடுத்தார். அவருக்கு உண்மைதான், ஒரு நாய்க்கு ஊற்றினார்கள், பல மிருகங்களுக்கு ஊற்றினார்கள், சுருண்ட அந்த நாய்களும் மிருகங்களும் ஒரு செகண்ட்ல மரித்து போயிற்று, ஆனால் சாதர் சுந்தர் சிங் மரித்து போகல. ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறார், நல்லா நிற்கிறார், நல்லா பார்க்கிறார். ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள், அவர் மறிக்கவில்லை. தேவாவியானுடைய கரம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சர்ப்பங்களை நீங்கள் எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று நீங்கள் புசித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஒரு தெய்வ பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. ஒரு ரிவைஸ் இன்ஜெக்ஷன் ஒருவேளை டாக்டர் தெரியாதபடி போட்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. அறியாமையினால் என்ன காரியங்களும் வந்தாலும் தெய்வ பிள்ளைகளை அது சேதப்படுத்தாது. தெய்வ பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:22 நீங்கள் வாசிக்கும் போது அதே யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ரகசியம். அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நானே அவர் என்றும் சுகமா இல்லமா, சுயமா, சுயமா, நான் சுயமாய் ஒன்று செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் தேவன் சொன்ன இந்த ரகசியங்கள் ஆண்டவர் ஒன்று சுயமாய் பேசுகிறதல்ல, நீங்கள் அதை தெளிவாய் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் சொல்லப்படுகிற வசனங்கள், தேவன் சொல்லப்படுகிற சத்தியங்கள், தேவன் சொல்லப்படுகிற உபதேசங்கள் சுயமாய் நானும் சொல்ல முடியாது. தேவன் இயேசுவே சொல்றாரு, நான் எங்க சுயமாய் ஒன்றுமே நான் பேசல, சுயமாய் ஒன்று உங்களுக்கு நான் சொல்லல, சுயமாய் ஒன்று உங்களை கமாண்ட் பண்ணல, அதிகாரம் பண்ணல. இவள் எல்லாம் யார் எங்களுக்கு கொடுக்கிறது? பிதாவாகிய தேவன். அவர் கொடுக்கப்படுகிற அந்த ஆவிக்குரிய அந்த மகிமையினுடைய சத்திய வசனத்தை ஒவ்வொரு பிள்ளைகளாகி நாம் ஏற்றுக்கொண்டு தேவ ஜீவனை நாம் ரெட்டிப்பாய் நாம் கண்டவர்களாய் இந்த சரீரத்தில் ஆண்டவர் நமக்குள் உலாவி இதை பரிசுத்தப்படுத்துகிறபடினால்தான் இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தம் என்று தெய்வ பிள்ளைகளாகி நாம் கொண்டாடுகிறோம். ஆகவேதான் ஆராதிக்கிற விஷயத்தில், தேவனை தொழுது கொள்ளுகிறப்படுகிற விஷயத்தில், இதே 1 Corinthians 15:19 இம்மைக்காய் மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கர்த்தருடைய சபையே, இம்மைக்காய் மாத்திரம் என்றால் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்காய் எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல வாழ்க்கை செவிய அமரணும், நான் கேட்கறதெல்லாம் எனக்கு நன்மை கொடுத்துட்டா அது மாத்திரம் எனக்கு போதும், கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் எடுப்பது, ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைச்சா சபைக்கு வருவது, இம்மைக்காக தேவனை ஆராதிக்க முடியாது, அவரை பற்றி கொள்ளப்பட முடியாது. அப்படியானால் உலகத்தின் தேவைகளுக்காய் மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நீ நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தால்
மற்ற எல்லா மனுஷர் அப்படினா உலகத்தாரால கைவிடப்பட்டவர்களை பார்க்கிலும் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள். உங்க மேல ரொம்ப பரிதாபமா வந்துருமா? அந்த பரிதாபத்திற்கு ஈக்குவலா ஒரு ரகசியத்தை செய்ய முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒவ்வொரு நாளும் கிளை பண்ண வேண்டியது என்ன? ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை இந்த நாள் கொடுத்து விட்டார். கால வேளையில் எழுதோமா, ஆண்டவர் எனக்கு இந்த நாளை ஜெயமாய் மாற்றி விட்டார், ஜெயத்தின் அதிகாரத்தை எனக்கு கொடுத்து விட்டார். இந்த நாள் முழுது எனக்கு தோல்வியே இல்லை, இந்த நாள் முழுது எனக்கு இழப்பில்லை, இந்த நாள் முழுது எனக்கு நஷ்டம் இல்லை. தேவன் இந்த காலை முதல் ராத்திரி படுக்கைக்கு வருவரை நான் நினைக்கிறதற்கும் சிந்திக்கிறதற்கும் எல்லா காரியத்திலையும் என் ஆண்டவர் ஜெயம் என் வாழ்க்கையிலே கொடுத்ததை கனப்படுத்த வல்லவர். ஆகவேதான் இந்த வசனத்தில் வாசிக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஜெயத்தை நீ சுதந்திரிக்கும்போதுதான் நீ ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். அந்த ஜெயத்தின் வெற்றி உனக்கு வந்த பிறகுதான் உன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலளித்தார் என்று சொல்லப்பட முடியும். உடனே வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், டிசம்பர்ல வரலாம், தெய்வ கரத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் எப்படிப்பட்ட வாஞ்சியோடு எப்படிப்பட்ட தாகத்தோடு கூட தெய்வ சன்னிதானத்தை நாம் தேடி வந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்றுதான் தேவனுடைய கருத்து. ஆனால் ஒன்று மாத்த நிச்சயம், அவரை தேடி வருகிற அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். பாடுறோம், தோல்வி இல்லை, தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு தோல்வி இல்லை, சகலமும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலையும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றி தருகிறார். தெய்வ ஜனமே, அப்போஸ்தல ஊழியத்தில் ஒப்பு கொடுத்த என் வாழ்க்கையில் இந்த 41 வருஷம் இந்த முழு நேர ஊழிய அனுபவத்தில் ஒரே ஒரு ரகசியம் கூட நான் தோல்வியை சந்தித்த சரித்திர வாழ்க்கையில் இல்லை. நான் எவைகளெல்லாம் கேட்கிறேனோ, எவைகளுக்கெல்லாம் உபவாசப்படுத்தி ஜெபிக்கிறேனோ, எவைகளெல்லாம் தெய்வ சித்தத்தின்படி நான் கேட்கிறேனோ, அவைகள் எல்லாவற்றிலையும் இந்த நிமிடம் வரை கர்த்தர் என் வாழ்க்கையிலே சம்பூர்ணமாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை என் வாழ்க்கையிலே கொடுக்கிறார். ஆனால் தைரியமா சொல்லுகிறேன், நீங்கள் அந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும் என்றால் அன்றருடைய கருத்தில் சொல்லுங்க, நான் இம்மைக்காய் மாத்திரம் இந்த உலகத்தில் தேவனை ஏற்றுக்கொள்வேன் என்றால், இம்மைக்காய் உலகத்தின் தேவைகளுக்கு மாத்திரம் நான் நல்லா இன்னும் என் புருஷன் நல்லா இன்னும் என் மனைவி நல்லா இன்னும் என் பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கட்சினும் வாழ்க்கை கட்சினும் என் கதை அதோடு முடிச்சிட்டு நன்மை பெற்ற உடனே ஆண்டவர் வேண்டாம், சபை வேண்டாம், போதகர் எனக்கு வேண்டாம் என்று பின்மாற்றத்தில் போகிற அந்த ஜனத்தை பார்க்கிலும் நீர் மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கவராயிருப்பீரா. இறக்கன்மான தெய்வ பிள்ளையே, அதன் மத்திய 24:13 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே அவர் ரட்சிக்கப்படுவார். இப்பொழுது ரட்சிப்படைந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் 20 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி அங்கே பெரிதான ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது. நியாய தீர்ப்புக்கு பிறகு அங்கே ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அங்கே சகல ஜனங்கள் ஒன்று கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் அங்கே பெரிதான ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பின் நேரத்தில் தெய்வ பிள்ளைகள் நாம் அனைவரும் 1 Corinthians 5 வாசிக்கிறது போல 10 வசனத்தின்படி அவன் அவன் சரீரத்தில் செய்த நன்மை காய்களும் தீமை காய்களும் தக்க பலனை அடைபடி நாம் அனைவரும் கிறிஸ்துவை நியாயாசனத்திற்கு முன்பதாய் கட்டாயம் வெளிப்படுவோம். வெளிப்படக்கூடாது, அது உலக கோடி லட்சம் ஜனத்திற்கு முன்பதாய் ஆண்டவர் என கேட்கிற அந்த கேள்விக்கு நான் சரியான எனக்கு பதில் நான் சொல்லலைன்னா என்ன ஆண்டவர் தான் நரகத்திற்கு அனுப்பிச்சிருவாரே, என்ன அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஞாயிற்றுப்புக்கு நான் போவே கூடாது, ஆண்டவருடைய உன்னதத்திற்கு நான் ஏறணும் அப்படின்றீங்களா? அதற்கு ஒரு பிரிவிலேஜ் உண்டு. அதற்கு நான் செய்ய வேண்டிய ரகசியம், நல்ல ஒரு அப்போஸ்தல சபையில் அப்போஸ்தலருடைய பாதத்தடியிலே அமர்ந்து குற்ற குறைகளை அறிக்கையிட்டு தொடர்ந்து நாம் இனி எந்த பாவத்தையும் செய்யாதபடி தேவனுடைய சபையும் தேவனை நாம் கனப்படுத்தி கேட்கிற சத்திய வசனத்தின்படி நம்மை நாமே சுத்திகரித்து நம்மை ஆட்கொண்டு தெய்வ பிரசன்னத்திலே நாம் நிற்கப்படுகிறது உண்மையானால் இந்த சபை உன்னை தேவனுடைய மாளிகையாய் உன்னை உருவாக்கப்படுகிறது. எப்பவுமே சொல்லுவேன், சர்ச் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் பியூட்டி பேரல்.
ஆவியில் உன்னை அழகுபடுத்துகிற ஒரு இடம், கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற இடம், உன்னை ஒரு மாளிகையா மாற்றுகிற இடம், தெய்வ அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பப்படுகிற இடம். அதான் எபேசியர் 2 அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, உன்னுடைய சிற்பசாரிகளால் நிறைவான கல்லின் மேல் உங்களை வைத்து உன்னை மாளிகையாய் இசைவாய் இணைக்கப்பட்டு நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எப்படி கூட்டி கட்டப்பட்டு வருகிறோமா? மாளிகையாய், தேவனுடைய ஆவிக்கேற்ற மாளிகையாய். அதுல ஒருபடிக்கு நீ மாளிகையா வரப்பட வேண்டும்னா எப்படிப்பட்ட உபதேசத்தில் இருக்கிறோம்? அதற்கு மேல் வசனத்துல சொல்றார், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் நீ போடப்பட்டவளாய் இருந்தால் உன்னை அந்த பில்டிங்க அந்த கட்டடத்தை கல்லை கர்த்தர் மாளிகையாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீ அப்போஸ்தலன் தீர்க்கதரிசிகள் இல்லாத அஸ்திவாரத்தில் நீ வீடு கட்டுவீர்னா நீ உன்னை மாளிகையா மாற்ற முடியாது. நீ சாதாரண குடிசையாய் பெரும் காற்று வந்தவுடனே உன்மேல் மோதினவுடன் அந்த கூடாரம் இல்லாமல் போய்விடும். அவள் தான் அவிசுவாசிகள். அந்த கூடாரம் இல்லாமல் போனவர்கள் தான் பின்மாற்றக்காரன். இன்றைக்கு அந்த கூடாரம் இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது என்று நீ விசுவாசிக்கப்படுகிறது உண்மையானால், இன்னைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை இங்க மிக தெளிவாய் நமக்கு எச்சரிக்கப்படுகிற வார்த்தைகள் வாசிக்கிறோம். வாசிக்கப்படும் போது 24வது வசனத்தில், ஆகையால் நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனும் அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். நான் சொன்னத வசனம், நான் சொன்னது எச்சரிப்பு, நான் சொன்னது பிரசங்கம், பரலோக ராஜ்யத்திலிருந்து அனுப்பி கொடுத்த தீர்க்க தரிசன வசனங்கள், அவைகளை கேட்கிறது மாத்திரமல்ல வசனம் சொல்லுகிறது அவைகளின் படி செய்கிறவன் எவனோ. நீங்க எல்லாம் கேட்கறீங்க உண்மை, ஆனா அதன்படி செய்றீங்களா? தெய்வ வசனம் நமக்கு பிரசங்கித்தபடி ஆண்டவர் எச்சரித்தபடி அதன்படி நீங்கள் செய்கிறதா சொல்லுகிறார். இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். 25வது வசனம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் வீட்டின் மேல் மோதியம் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டதா இருக்கிறது. சத்தமரலிலே சொல்லுவோம், அந்த வீடு விழவில்லை, அந்த விசுவாசி விழவில்லை, அந்த விசுவாசி பின்மாற்றத்துல போகவில்லை, அந்த விசுவாசி யார் சொன்னால் அந்த பேச்செல்லாம் கேட்காது. ஏன்னா ஏன்னா அது கண்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய கண்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின்படி முதல் அப்போஸ்தலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு இசைவாய் இணைக்கப்பட்ட மாளிகையா இருக்கப்படும் போது பெரு வெள்ளம் வந்தது, பெரு காற்று அடித்தது, ஆனாலும் அந்த கட்டடத்தை அசைக்க முடியவில்லை, அந்த பில்டிங் அந்த விசுவாசியை அசைக்கப்பட முடியவில்லை. ஏனென்றால் அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அது அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. யார் மேல போடப்பட்டிருக்கிறது? பிள்ளையே, அந்த விஷயத்தில் உனக்கு ஜெயம் இருக்கிறதா? அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி இருக்கிறதா? என்னை எத்தனை பேர் குழப்பினாலும், எத்தனை பேர் என் தலையை கெடுத்தாலும், என் கண்மலையின் மேல் அந்த அஸ்திவாரம் போடப்பட்டதா இருக்கிறபடினால் என்னை அசைக்க, என்னை பின்மாற்றத்தில் கொண்டு செல்ல ஒருவனால முடியாது என்ற ஒரு புதிய பிரதிஷ்டின் பாதையில் சத்ருவானவனுக்கு முன்பதாய் நீ தீர்மானம் எடுக்கப்படுகிறது. உண்மையானால் ஆண்டவர் உன்னை நிச்சயம் உன்னை மேன்மைப்படுத்துவார். அதுதான் நேற்று பைபிள் ஸ்டடியில ஆண்டவர் தெளிவாய்களோடு கூட கர்த்தர் பேசினார். எப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு தெய்வ பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைமைக்குள் அவர்கள் வாழப்பட முடியும்? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆண்டவர் அவர் தெரிந்தெடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிறார், அந்த வித்தியாசத்தை குறித்து தெய்வ பிள்ளைகள் 10வது அதிகாரத்தில் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நாந்திரத்தில் வழிநடத்தி அவர்களை கொண்டு வந்த போதிலும் அவர்களை நல்ல பண்ணாவை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார், நல்ல மதுரமான விசிலு தண்ணீர் ஆண்டவர் அவர்கள் கொடுத்திருக்க கூடும் என்றாலும் ஆண்டவர் சொன்னார், அநேக பேரில்
na priyamai how about you how about you dear un peril devan priyamai irukkarara நீ ஆண்டவர் சபத்தில் வருகிற உண்மைதான் மன்னாவை புசிக்கிறாய் தண்ணீரை குளித்தாய் காணையை நீ புசித்திருக்கிறாய் தேவனுடைய உபதேசத்தை ஆசீர்வதி கூடாரத்தில் நீ வந்து நீ கேட்டிருக்கிற உண்மை ஆனா தேவன் உன் பேரில் பிரியமாய் இருக்கிறாரா அவர் பிரியமாய் இருக்கிறார் என்பதை நீ எப்படி அறிந்து கொள்ளப்பட முடியும் உன் தேவைகள் எல்லாம் உடனே நீ ஜெபிக்கப்பட முன்பதாகவே நீ ஜெபிக்கப்பட முன்பதாகவே தானியேலே காரியம் வெளிப்பட்டாயிற்று நீ கேட்டுக்கொள்ள துவங்கின போதே நீ 21 நாள் முதல் நாளிலே கேட்கும் போதே காரியம் வெளிப்பட்டாயிற்று ஏனென்றால் காபிரியல் தூதன் இறங்குவது சொல்லுகிறார் அவர் கூப்பிடும் போது பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்ப தானியேலின் மேல் தேவன் எப்படி இருக்கிறார் பிரியமாயிருக்கிறார் அநேகரை அந்த புறச்சாதியாரை தேவனுக்குள் அடக்கி கொண்டு வரப்படுகிற ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கருவியாய் அந்த பாபிலோன் தேசத்திலே தானியேல் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறார் அவ்வளவு பெரிய ஒரு கிருபை தெய்வ பிள்ளை யாருக்கும் பயப்பட மாட்டாங்க ஒரு அப்போஸ்தல் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க ஒரு தேவனை ஒருத்தர் தான் பயப்படுவாங்க தேவ ராஜ்யத்தை குறித்து ஒருத்தர் தான் பயப்படுவாங்க ஒரு வல்லமையான ஒரு தீர்க்க தரிசியாய் கர்த்தருக்கு வாழ்கிறது உண்மையானால் அவள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் நமது 18 அதிகாரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார் அதுல அவர்கள் சொல்லப்படும் போது 850 பாகால் தீர்க்க தரிசி தலையை கொன்று ஆண்டவருக்கு அவர்கள் ஜெயமெடுத்தார்கள் அதை அவர்கள் செய்யப்படுக முன்பதாய் எலியாவும் அங்க கூடியிருக்கிற 850 பாகால் தீர்க்கதரிசிகளும் இந்த பலிபீடம் பற்றி எரிகிறது இந்த தண்ணீர் ஓடின பெரிய வாய்க்கால் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வாய்க்கால் எல்லாம் எதனால் நிரப்பப்பட்டது தண்ணீரால் மேலிருந்து புறப்பட்டு வந்து அந்த அக்கினி அபிஷேகம் கல்லையும் விறகையும் பலியையும் தண்ணீரையும் வாய்க்கால் ஓடிருந்த எல்லா தண்ணீரும் செய்தது பட்சித்து நக்கி போட்டது அவ்வளோ பெரிய மகிமை பார்த்த உடனே எலியாவும் அவருக்கு முன்னாடி நிற்கிற தோல்வி அடைந்த 850 பகல் தீர்க்கதரிசிகளும் அவங்க ஒரு பாட்டை பாடுறாங்க என்ன பாட்டு பாடுறாங்க பாருங்க ஒன்னு ராஜாக்கள் நல்லா கவனிங்க மேல ஒரு வசனம் வாசிங்க 18 அதிகாரம் 38-39 அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் ஓடின தண்ணீர் எல்லாம் நக்கி போட்டது இப்ப இந்த அக்கினி ஒரு நெருப்பு படல 16 கோடி தண்ணீர் அது மேல ஊற்றப்பட்டிருக்கிறது 850 பகல் தீர்க்கதரிசி முன்னாடி நிற்கிறாங்க பலிபீடத்தை தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு ஒரே ஒரு மைட்டி மேன் ஆஃப் ப்ரோஃபட் எலியாதருக்கு முன்னாடி நிற்கிறாரு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிற 36 வசனத்துல என்னை கேட்டாரலோ என்னை கேட்டாரலோ கர்த்தர் கேட்டார் அல்லேலூயா எலியா ஜெபித்த ஜெபம் என்ன என்னை கேட்டாரலோ தட்ஸ் ஆல் உடனே கர்த்தர் கேட்டார் இந்த ஜனத்திற்கு முன்னாடி என் மகன் வெட்கப்பட்டு போக கூடாதுன்னு சரியான ஒரு வல்லமை அக்கினி அனுப்பினார் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் இதை பார்த்தோட அவனுக்கு ரொம்ப வெக்காச்சு நாடாது கால் இருந்து சாயங்காலம் வரல என்னென்ன சன்னதெல்லாம் சொல்லி பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே இது என்ன இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்து விட்டானே அங்க இருக்கிற 850 பேரும் எலியாவை இணைந்து ஒரு பாட் பாடுறாங்க என்னது ஜனங்கள் எல்லோரும் இதை கண்ட போது அந்த 850 பகல் தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று தேவனை மகிமைப்படுத்தி அந்த ஜனங்கள் கர்த்தரை ஆர்ப்பரிக்கும் போது நாம் கரங்களை தட்டி தெய்வனுக்கு நேரா சொல்லுங்க கர்த்தரே தெய்வன் கர்த்தரே தெய்வம் நாம் ஆராதிக்கிற தேவனே கர்த்தர் ஹாலேலூயா ஹாலேலூயா
நீ எப்படி சொல்ற கர்த்தருடைய பிள்ளை. அந்த ஜனங்கள் அவர்கள் சொன்னார்கள், பாடினார்கள், துதித்தார்கள். எலியா செய்த இவ்வளவு பெரிய அற்புதங்களை குறித்து நினைத்து அவர்கள் சொன்ன பாடல், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவருக்கு முன்பதாய் அவர்கள் ஆர்வரித்தார். இவர்கள் யார்? கிறிஸ்தவர்களா? இவர்கள் தேவனை அறிந்தவர்களா? இல்ல, பாகால் தீர்க்கதரிசி. அவர்களுடைய வாயில கர்த்தர் தான் தெய்வம் என்று பாட வச்சது யாரு? முத தேவன், ரெண்டாவது இந்த வல்லமையான தீர்க்கதரிசி. அதுவரை அவர் வீட்டுல நீ எப்படி நடத்தணும் கர்த்தருடைய பிள்ளையே? நீ எப்படி ஆண்டவருக்குள் அந்த ஜனங்கள் ஆண்டவரை புறச்சாதே, நான் சொல்றது புறச்சாதே, அவர்தான் தெய்வம் என்று அவர்களால் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அங்க விட மாட்டான் இயேசுவே, அங்க விட மாட்டான் ஆகாப் ராஜா. ஆனாலும் தைரியமாய் இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்ததே, எங்கள் கண் கூட நாங்கள் பார்க்கிறோமே, என்ன நெருப்பு பொருத்தாம இவ்வளோ பெரிய தண்ணீர்ல நொந்த இந்த பலி பற்றி எரிகிறது என்று அவர்கள் முழக்கமிட்டு சொன்னாங்க. கர்த்தர தெய்வம், டே இப்ப நீ கர்த்தர தெய்வம்னா கூட உன்னை விட மாட்டோம், உன் தலை வெட்டுறது வெட்டுறதா என்றால் அதுதான் எடுத்த ஒரு பிரதிஷ்டை. புறச்சாத்தியான் வாயிலிருந்து தேவனுடைய நாமம், கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறார். உன்னை பார்க்குபோர், நம்மை பார்க்கும் போது கடந்த நாலு நாளுக்கு முன்னாடி நம்ம மேத்தா ஸ்டோர் வழக்கம் வாங்குற மேத்தா ஸ்டோர் போறது உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கால் வச்சுன்னு இல்லையோ, அங்க இருக்கிற அந்த மேத்தாருடைய ரெண்டு பையன்கள் தெரியும், நல்ல அருமையான நண்பர்கள். உடனே ரெண்டு பேரும் கத்துறாங்க, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். யார் வாயிலிருந்து பிரைஸ் லார்ட் வருது? ஒரு புரட்சாதர் வாயிலிருந்து. நான் உடனே அவன் ஷேக்கன் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். உங்களை என்ன பார்க்கும் போது அந்த புஷனுக்கு இல்ல பாஸ்டர், நீங்க யாருன்னு, எவ்வளவு வால் போஸ்ட், எவ்வளவு மீட்டிங், எவ்வளவு அது, எவ்வளவு காலத்துல நான் பார்த்து, நான் பிறந்ததுலேருந்து உங்களை பாக்குறேன், உங்களை பார்த்தாவே என்ன அறியாம நான் சொல்லிட்டேன். உங்க அப்பா உட்காந்து அப்படியே விழிச்சுன்னு பாக்குறாரு. அவருக்கு 85 வயசு, அவ்வளவு ரெஸ்பெக்ட் தான். நம்ம அந்த கடைக்கு போயிட்டாலே நம்ம உள்ள கூட்டுக்காரர்களுக்கு அவ்வளவு மரியாதை. அவட வாயில எப்படி அந்த தேவ சோத்திரம் வந்தது? உங்களை பார்த்து பக்கத்துக்கு சொல்றாங்களா? உங்களை பார்த்து வேலை மேல சொல்றாங்களா? பிரைஸ் தி லார்ட் என்று உங்களை பார்த்து யாராச்சும் சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு எலியாவை போல நீ வாழ்கிறியா? அது மாத்திரமல்ல, இன்னொரு புறச்சாதியா ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறான் என்பதை குறித்து, ஒரு தெய்வ பிள்ளை நிமித்தம் எப்படி கனப்படுத்துறான் நான் சுட்டி காண்பிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:28 வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம், நல்ல கவனிகள். அப்போது நேபுகாத்நேச்சார் வசனித்து சத்ராக் மேஷாக் என்பவர்களே என்று தேவனுக்கு, யார் சொல்றதுங்க? நேபுகாத்நேச்சார். யார் சொல்ல வச்சது? தேவன். யாருக்கு முன்னாடி அவன் சோதரன் செலுத்துகிறான்? தானியலுக்கு முன்பதாய், சத்ராக் மேஷாக் ஆபத்னேக்குக்கு முன்பதாய். ஏன்னா 12 உரை அதிகமாக்கின இந்த சூளையில இவனை தூக்கி போட்டாலும் அவனுடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட வேகலையே. அவன் சரீரத்தில் அப்படியே நின்று லேலுயா 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 ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 என்ற நெருப்பில் அவன் துதிக்கிறானே. என்னடா ஆச்சரியம்! 3 பேர் போட்டோம், 4வது புத்திரனுடைய சாயல் தேவ புத்திரனுக்கு சாயலா இருக்கிறது. நான் எப்பவுமே பிரசங்கம் பண்ணுவேன், 4வது தேவன் அல்ல, முதல் தேவன் நிற்கிறார், அதுக்கு அடுத்து சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நிற்கிறார்கள். ஆனால் 3 பேர் போட்டது, 4 பேரோடு கூட ஆண்டவர் அவர் நடுவில் இருக்கிறார் என்றால் இந்த அற்புத காட்சி தேவனுக்கு விரோதமாய் எழுப்பின நேபுகாத்நேச்சாரால், தானியேலை சிங்க கபிக்கு ஒப்பு கொடுத்த புறச்சாதான நேபுகாத்நேச்சாரால் அவனால் தாங்க முடியாத பட்சத்தில் அவருடைய நெருப்பில் இருந்து வெளியே எடுத்து அவருடைய மோந்து பார்க்கிறான். கர்ச்சிப்பு வாசனை வரல, அவருடைய வஸ்திரத்தில வாசனை வரல, தலை முடியல ஒண்ணு கூட சுருளில வாசனை வரல. உடனே அவன் சொல்லுகிறான், சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுக்கு ஸ்தோத்ரம், எல்லா கரங்களை தட்டி தேவனா மகிமைக்காய்,
சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்காய் என் தேவனுக்காய் நேபுகாத்நேச்சார் வாயிலிருந்து புறப்பட்ட ஸ்தோத்திரத்திற்காய் நன்றி. அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அங்கதான் நம்ம ஓடி வந்திருக்கிறோம். இத்தனை லாக்டவுன் பீரியட்ல இத்தனை கர்ஃபியூ பீரியட்லயும் நீயா நானா பார்த்துட்டுதான் ஓடி வந்திருக்கிறோம். அந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், அவன் வாயிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வருதுன்னா உங்க வாயில ஒரு ஸ்தோத்திரம் வருதா? இப்ப பிள்ளையே அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா உங்களை பத்தி நல்லாவே தெரியும். உங்களுக்கு அந்த ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கு வாயில வராது. இப்ப இந்த கரங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா முன்னாடி இருக்கு ரெண்டு மூணு பேர் அப்படிதான் ஆண்டவருக்கா ஸ்தோத்திரம் பண்றாங்க. அது நடுவுலயோ பின்னாடியோ வாழ்க்கை சரித்திரத்துல வாயை தருது. நீங்க ஸ்தோத்திரம் சொன்ன சரித்திரமே இல்லை. தேவன் கேட்குமா? ஒக்கமா இல்ல? ஒக்கமா இல்ல? ஆண்டவர் இப்ப துவக்கத்துல இந்த வருஷம்ல ஜெபிக்கும் போது உங்களுக்கா ஜெபித்த இந்த மாதம் முழுதும் இந்த வாரம் முழுதும் ஆபத்திலிருந்து விலக்குவாராக, கட்டிலிருந்து விலக்குவாராக, எல்லா சூன்ய மந்திர கட்டிலிருந்து விலக்குவாராக. யாருன்னா அதுக்கு ஆமென் சொன்னீங்களா? ஒருத்தர் ரெண்டு பேர் தவிர பின்னாடி இருக்க நடுவில் இருக்க யாருன்னா ஆமென் சொன்னீங்களா? போய் சொல்ல ரிவைஸ் பண்ணி போட்டு வைப்பு ஸ்பீக்கர்ல போட்டு காமிச்சிருவேன். நான் உள்ள நொந்துட்டான் அந்த ஜபத்தை கட் பண்ணிட்டேன். நீங்களே அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் உங்களுக்கு இல்லைன்னா நீ எங்க நேபுகாத்நேச்சாரை போல துதிக்க போற, எங்க எலியாவின் பாகல் திருதர்சி போல நீ கர்த்தர் தெய்வம் என்று நீ சொல்ல போற? வெக்கமா இல்லையா? அவனுக்கு ஆண்டவர் ஆவியில நிரம்ப மாட்டேங்கிற ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேங்கிற கர்த்தருக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு பலி ஏறெடுக்க மாட்டேங்கிற கையை தூக்கின தூக்க மாட்டேற கண்ணை மொண்ணா மூட மாட்டேங்கிற இந்த புறச்சாதனை குறித்து நீ என்ன சொல்லுகிற? இவனை குறித்து உன் வாழ்க்கையில் எப்படி நீ தேவனை இதை பார்த்தாங்களும் உனக்கு ஒரு ஒரு உணர்ச்சி வர வேண்டாமா? இவங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாங்களா? இவங்க தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துறாங்களா? சொன்ன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லிட்டு என்ன சொல்ற வசந்த வாசிங்க? தங்களுடைய தேவனை தவிர வேறே தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர்கள் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை கர்த்தர் விடுவித்தார். ஹல்லேலூயா. ஓரி ஷபௌ ரிமா ரியாக்கர தூரா மௌரியா. தம்முடைய ஜனங்கள் தேவனுக்கென்று தன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கென்று அவர்கள் ஒப்பு கொடுத்தபடியினால் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சரீரத்தை கர்த்தர் பாதுகாத்தார். ஏன் அவன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரு? ஏன் வியாதிக்கு ஒப்பு கொடுத்தாரு? பாக்குற இல்ல, ரெண்டரை வருஷம் இந்த சரீரத்தை ஏன் சத்துரு தாக்க முடியவில்லை? அவர்கள் நடுவிலே போகிறேன், மாஸ்க் நான் போடுறதில்லை. நான் எல்லா அந்த நடுவில் இன்றைக்கு கூட நீங்கள் சொல்லப்பட வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அந்த பிரான்ஸ், அந்த ஹாலண்ட், இந்த ஜெர்மன்ல ஒரு எல்லா பார்டரை அழிச்சிட்டான். அந்த பார்டரை கிராஸ் பண்ணி வந்தவன் ஒரே ஒரு ஊழியக்காரன் ஒருத்தன் தான். அதுலயே பிறண்டிட்டு வந்த என்ன ஆண்டவர் கொடுக்கல? ஏன் தொடர்றாரு? நீ அந்த பார்த்தாகிலும் நீ ஆண்டவருக்குள்ள ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு கூடி நீ கர்த்தரை சேவிக்கணும். அவர் சொன்ன அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. 28 வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனத்து சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர்கள் தமது தூதனை அனுப்பி அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஹல்லேலூயா. ராஜாவின் கட்டளையை இதே மாதிரிதான் கர்ஃபியூ இருந்திருக்க கூடும், இதே மாதிரிதான் லாக்டவுன் இருந்திருக்க கூடும், இதே மாதிரிதான் கண்டிஷன். இந்த 60 முள்ள உயரம் 6 முள்ள மகளும் இருக்கிற இந்த சிலையை தவிர வேறு யாரும் நீங்கள் வணங்கக்கூடாது. சொல்ல போப்பா தூரம் போயிடுங்கிறது
நீ கொடுக்கிற சாப்பாட்டுக்காக, நீ கொடுக்கிற தண்ணிக்காக, நீ கொடுக்கிற சம்பளத்துக்காக நான் வந்து 60 முழ உயரம் 6 முழ அகலம் இருக்கிற நீ வச்சிருக்கிற விக்கிரத்தை நான் அணுகணும். சூளையை அதிகமாக்கு, நீ என்னன்னா அதிகமாக்கி நீ எவ்வளவு சூளை அதிகமாக்குறியோ அவளையும் விசுவாசம் அதிகமாகுது. ஹாலேலூயா. தெய்வ பிள்ளைகள் சேலஞ்சில் வந்துட்டாங்க. நீ என்னன்னா பார்த்துரும் என்ன மாதிரி ஒரு கேஸ் சாதனை ஆபத்து நிற்கும். சேலஞ்சில் வந்துட்டான். யார் வெட்கப்பட்டு போனது? நேபுகாத்நேச்சார், பாபிலோன் ராஜா. அந்த தெய்வத்தை அவர்கள் வணங்கவில்லை. நீ வணங்காத தம்பி, தங்கச்சி நீ வணங்காத, விக்கிர கோயில்கள்லாம் போயிடாத, விக்கிரக தோப்புகள்லாம் போயிடாத. பெற்ற ரட்சிப்பு வந்த நன்மையை பார்க்கணும். 1000 மடங்கு தீங்கு உனக்கு வரும். எதையே எதிர்பார்த்து ஏதோ ஒரு நன்மை கிடைக்கிறத என்று விக்கிரகத்திற்கெல்லாம் நீ போயிடாத, ஒப்பு கொடுத்து நீ போயிடாத. நீ ரட்சிப்பட்டவன், நீ தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளை. நன்மை ஆண்டவர் சபத்துல கேளு, இதற்காக உன் சரீரத்தை விக்கிரக தோப்புக்கு உன்னை விற்று கொடுக்காதே. சாலமோன் விட்டு கொடுத்தான், அடி பாதாள நரகம் போய்விட்டான். தப்பித்துக் கொள்ள வேற வழியே இல்லை. நீ எப்படி நீ கர்த்தரை சேவித்து வருகிறாய்? இதுலதான் அவர் சொன்னார்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவள் பின்வாங்கவில்லை. அவள் எத்தனை மடங்கு அதிகமாக்கினாலும், ராஜா எவ்வளவு பயமுறுத்தினாலும், எவ்வளவு பேர் சொல்றாங்க 12 மடங்கு அதிகமாக்கிட்டா, சும்மா அப்படி தலையை வணங்கிடுறா, சும்மா அங்க போய் நின்னுடுறா, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், நீ சும்மா அந்த சிலைக்கு முன்னாடி சும்மா தலையாட்டிடுறா. நீ இவ்வளோ பேர் சாதாரண மனுஷன் ஆபத்தினுக்கு சொன்னாங்க, ஆனாலும் தன் இருதயத்தை எப்படி அவர் பக்குவப்படுத்தினார்? நீங்க அப்படி இருப்பீங்களா? கர்த்தருடைய நீங்க அப்படி வைராக்கியமா இருப்பீங்களா? சிலையை வணங்காம, உலக பிரகாரமா போகாம, என்ன நஷ்டம் வந்தாலும் இயேசுவை நான் பின்பற்ற நீங்க சொல்வீங்களா? அப்படிப்பட்டவர்கள் சத்தமா கருளுத்தோர் அல்லையா சொல்லுங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கினான் இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கினான் கரலத்த
தட்டி தெய்வ நாம மகிமைக்க பகல் திருக்கதர்சிகள் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னது உண்மையான உலகத்திலே மரணத்தை ஜெயமாய் விழுங்கிவிட்டார். தேவன் இயேசு கிறிஸ்து மரணத்தை அவர் என்ன செய்தார்? விழுங்கிட்டார். ஜீசஸ் ஹஸ் பீன் ஸ்வாலோட் ஆல் த டெத்ஸ். இப்ப மரணம் எப்படி உங்களுக்கு வரும் இல்லையா? அவர் தான் விழுங்கிட்டார். சிலுவையில் உனக்கு ஏன் நீ மரணத்தை குறிச்சா நீ பயப்படுற? நான் அப்படி ஆயிடுமா, எனக்கு இப்படி ஆயிடுமா, அப்படி ஊழியத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான தெய்வ பிள்ளைகள் நண்பர்கள் அந்த திபெத்துக்கு நான் போனேன். தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். இப்போ இந்த சபையில கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கப்படும் போது 83-84 வருஷம் எல்லாம் திபெத்தில் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். 2-3 மாதங்கள் அந்த சாது சுந்தர் சிங் எங்க குளிச்சாரோ அங்க நான் குளிச்சிருக்கிறேன். அவர் எங்க முழங்கால் படிட்டு ஜெபித்தாரோ அங்கே முழங்கால் படிட்டு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அந்த இமாச்சல் பிரதேச அந்த இமய மலைமையிலாம் ஏறி அநேக ஆயிரங்களான அந்த பாவத்தில் துன்மார்க்கத்தில் வாழ்கிற அந்த ஜனத்திற்கு நாங்கள் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அவளை கண்ட சாட்சி, அவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிற சாட்சி, சாது சுந்தர் சிங் மரணத்தை நார்த் இந்தியாவில் உலகத்தில் இந்திய தேசத்தில் ஒருத்தரும் பார்த்ததில்லை, ஒருத்தரும் பார்க்கல. ஆனால் அநேக தெய்வனுடைய பரிசுத்தவான்கள் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற காட்சி என்னன்னா, சாது சுந்தர் சிங் மரணத்தை காணாமல் அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதை நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பரிசுத்த நம்மளால கால் டஸ்ட் கூட என்ன இல்லைன்னா, ஆனா அவர் அப்படிப்பட்ட வைராக்கியமாய் பாய்சனை குடிச்சு அந்த பாய்சனை அவரை சேதப்படுத்தலன்னா உலகத்தை உன்னை சேதப்படுத்திடுவானா? உன் புருஷன் உன்னை சேதப்படுத்திடுவானா? உன் மனைவி உன்னை சேதப்படுத்திடுவானா? உன்னுடைய எதிராளி சத்ரு உன்னை சேதப்படுத்துவானா? முடியாது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் மரணத்தை என் ஆண்டவர் ஜெயமாய் விழுங்கிவிட்டார். தீர்க்கதரிசியாக மோசே எகிப்து தேசத்திற்கு அனுப்பப்பட்டார். தேவனால் அனுப்பப்பட்டார். அவர் அங்கிருந்து போக மாட்டேன்னு சொல்றார். அங்கிருந்து விரட்டப்பட்டவர், துரத்தப்பட்டவர், பயந்து ஓடி வந்தார். ஒரு எபிரேயை நடிக்கிறதை ஒரு எகிப்தனை கண்டு அவரை போய் இறங்க கொலைச்சிட்டு மண்ணில் போச்சுட்டார். ஓடி வந்தார் தம்முடைய சொந்த தேசத்திற்கு. ஆண்டவர் மீண்டும் அங்கே அனுப்புறார். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற உங்களையும் கர்த்தங்களை விடவே மாட்டேன். அந்த சீட்ல உங்களை உட்கார வச்சு உங்களை அழகு பார்ப்பார். நீ என்னதான் ஓடினாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் விடவே மாட்டேன். ஆண்டு சமூகத்தில் கேட்கும் போது அவர் சொன்னார், ஆண்டவர் என் பக்கம் வந்திருக்கிற யார் உன்னை அனுப்புறதுன்னு கேட்டா நான் என்ன பேர் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்னை அனுப்பி நான் போயிட்டு அவனுக்கு சொல்ல. நம்ம ஆண்டவர் யாரு? I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கும் ஆண்டவர் உனக்கு இருக்கிறார்? இஸ் அன்சேஞ்சிங்கா? அவர் உனக்கு இருக்கிறார். இப்ப அவன் எகிப்து ராஜா பார்வா பரிகாசம் பண்ணிட்டு இருக்கிற என்கிட்ட பாரு எவ்வளவு மந்திரவாதிகள்
எங்கட்ட பாருங்க எவ்வளவு குருச்சல் ஆட்கள் எல்லாம் இருக்கிறார். இவனுக்கு முன்னாடி நீ ஒரு பெரிய ஆளா, சும்மா என்ன கோசம் அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு கம்ப கையில பிடிச்சு கொண்டு இங்க வந்து நீ வந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு அவரை பரியாசம் பண்ண ஆரம்பித்தார். உடனே அவனுக்கு உண்மைதான் நிற்கிற அந்த மந்திரவாதிகளை பார்த்து பார்வன் சொன்னார், கையில் இருக்கிற கோல நீ கிளப்பு, சர்வமாகட்டும். வேதம் சொல்லுகிற மந்திரவாதி அந்த கோலை கையில கீழே போட்டான், உடனே படம் எடுத்து அது சர்வ நிக்குது. வேதம் சொல்லுங்க மோசே அதற்கு பயந்தா, இதுக்கு தான் நான் வரமாட்டேன் சொன்னேன், ஆனால் ஆண்டவர் சொல்ல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ வைக்கப்படாத, உனக்கு ஜெயம். இத்தனை மந்திரவாதிக்கு தோல்வி, உனக்கு ஜெயத்தை நான் தருவேன். உடனே அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில பெருக ஆரம்பித்தது, தேவனுடைய மகிமை அவருக்குள் பெருக ஆரம்பித்தது. ஆண்டவர் கேட்டார், மோசே என்ன ஆண்டவர், நாங்க வந்து என்ன இப்படிப்பட்ட அட்டகாசம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அப்ப ஆண்டவர் கேட்டார், உன் கையில என்ன இருக்கு, என் கையில நீங்க கொடுத்த ஒரு கோல் இருக்கு, அதை போட கீழே, அந்த கோல சர்வமாயிற்று, இவன் போட்டதும் சர்வமாயிற்று, அவன் போட்டு மோசே போட்டதும் சர்வமாயிற்று. உடனே மோசே கேக்குற, என்ன ஆண்டவர், எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம், அவனும் இப்படிப்பட்ட அற்புதம் செய்யறான், நான் போட்டதும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க, எனக்கு என்ன வித்தியாசம். ஆண்டவர் சொன்னாரு, மோசே கொஞ்சம் போறேன், கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தை பலப்படுத்திக்கோ, நீ ஸ்தோத்திரம் பண்ணு. மீண்டும் அந்த கம்ப கையில் எடுத்தான், அது கம்பா மாறிட்டு, சர்வத்தை கையில் எடுத்தா கம்பா மாறிட்டு, அவனே எடுத்தா அது கரச அந்த கல் அந்த கம்பா மாறிட்டு, ரெண்டு பேரும் சமம் மாறிட்டு. இப்போ விளையாட்டு போய் கொண்டே இருக்கு. மீண்டும் மோசே நோக்கி கர்த்தர் நோக்கி ஜெபித்தார், எனக்கு ஜெயம் தர வேண்டும், நீ எப்படி இதை மாற்ற போறேன்னு தெரியாது, எவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கு பாருங்க, எனக்கு எப்படி நீ ஜெயத்தை எனக்கு நீங்க தரப்போறீங்க. ஆண்டவர் சொன்னார், மோசே அந்த கம்புக்குள்ள போடு, போட்டான், பெரிய சர்வம் மாறிட்டு. பார்வன் சொன்னான், மந்திரக்காரனை பார்த்தேன், அந்த கம்ப கையில கீழே போட்டு பெரிய சர்வம் ஆயிட்டு. உடனே பரத்திருந்து பெரிய ஒரு அதிகாரம் வந்தது. மோசே தேவனை நோக்கி ஜெபித்தார், என்ன அற்புதத்தை நீ செய்ய போகிறீர், இந்த பாகாலுக்கு முன்புதான், இந்த பொய்யான விக்கிரகத்திற்கு முன்னாடி என்ன அற்புதத்தை செய்ய போகிறீர், கொஞ்சம் பொறு என்று ஆண்டவர் கேட்டார். அந்த சர்வத்தினுடைய வாளை கட்டி அப்படி வாளை பிடிச்சார். மோசே போட்ட கோல் ஆன அந்த சர்வம் மற்ற அங்க இருக்கிற எல்லா சர்வத்தையும் விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த சர்வம் விழுங்கி போட்ட பிறகு இப்ப கேக்குறேன், எங்க மந்திரம், எங்க சூனியம், எங்க மரணம், எங்க சர்வம், இல்லை இல்லை இல்லவே இல்லை. சத்தமா தான் சொல்லுங்களேன், மோசே போட்ட கோலானது விழுகிற சர்வம் அங்க இருக்கிற எல்லா சர்வத்தையும் அது விழுங்கி போட்டது. அதே போலத்தான் என் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கிட்டார். என் ஆண்டவருக்கு ஜெயம், தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு ஜெயம். எத்தனை வியாதி எத்தனை தோல்விகள் வந்தாலும் தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு ஜெயத்தை உனக்கு இந்த ராத்திரி வேளையில் கொடுத்து உன்னை பலப்படுத்த, உன்னை கனப்படுத்த இந்த ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆராதனைக்கு ஓடி வந்திருக்கிற உன் வாழ்க்கையில் நீர் எதை கையில் எடுத்து நினைத்தாலும் என் ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை தான் என் ஆண்டவர் தருவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22:21 31 நீதிமொழி 21:31 குதிரை யுத்த நாளுக்கென்று ஏற்படுத்தப்படும், ஆனால் ஜெயமோ, சத்தமரலிலே சொல்லுவோம், குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படுமோ ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இந்த நாளில் ஜெயம் நமக்கு, இந்த வாரம் முழுதும் ஜெயம் நமக்கு, இந்த மாதம் முழுதும் ஜெயம் எனக்கு, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. எந்த சூன்ய காரணம், எந்த மந்திர கம்புகளோ, எந்த பிளேடோ அல்லது எந்த தகுடோ உன்னை சேதப்படுத்தாது, எந்த எலுமிச்சமோ எந்த தேங்காவோ உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுங்கப்பா, ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. சிங்ககதியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியாக என்னை நினைத்தார். சிங்ககபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்ல முடியும், சிங்ககபியோ எல்லாரும் சார்
தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுகம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுகம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேவியோ சூழை நெருங்கோ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூழை நெருங்கோ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாது. சூழ்ச்சியும் என ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இணைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
அவிலே பலனாய் இருக்க வேண்டும். நாம் அசதியா இருக்கவே முடியாது. சத்ரு ஜெயக்குள்ள இடக்கூடாது. இருங்க ஒரு விஷயம் கூட இந்த கேட்ட சத்திய வசனத்தை ஆண்டவர் சமத்துல வீட்டுல போய் நீங்க தியானிங்க, நல்லா தியானிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இங்க போதகரின் ஆண்டவர் கூறுகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் அப்படியே சுதந்திரிக்கிற மன பக்குவத்தை எனக்கு நீர்த்தார். மீண்டும் வசனத்தை சொல்லி எப்படி நான் அமைதியில உட்கார்ந்து இருக்கிறது, எப்படி நான் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டேனே, அதை சுதந்திரிக்கிற மன பக்குவத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் கூறின் ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையில் அன்புள்ள பிதாவே எனக்கு கர்த்தர் கிருபியாய் நடுவில் இறங்கி வந்து நீர் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மோசைக்கு காபிரியல் மிகாவில் தூதனை அனுப்பின தேவன் எனக்காக எங்கள் சபைக்காக காபிரியல் தூதனை அனுப்பி கொடுத்து நீர் கொடுத்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி. அதை ஏற்றுக்கொண்டு ஜீர்ணித்து அதன்படி நடக்கிற ஒரு மன பக்குவத்தை நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுகிறார். தாழ்த்தி இந்த வசனத்தையும் இந்த பாடல் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவ்வளவு பிழைக்க போகிற தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே.